வேதாத்திரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை மார்ச் பதினாறு ஐவகை அறிவுத்திறன் வாழ்க வளமுடன் பொதுவாக அறிவுத்திறனை ஐவகையாக பிரிக்கலாம் அவை இயற்கை அறிவு நுண்மான் நுழை அறிவு உள்ளுணர்வு அறிவு தேர்ந்த அறிவு மெய்யறிவு என்பனவாகும் இவற்றில் இயற்கை அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொது இயற்கையின் வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்திக் கொள்ளும் சிறப்பாற்றலே இயற்கை அறிவாகும் விளைவை கணித்த விழிப்பில் முயற்சியோடும் சிந்தனையோடும் செயல்புரியும் பண்பாய் வளருவதே நுண்மான் நுழைப்புலன் அறிவாகும் நுணுகிய சிறப்புள்ள ஊடுருவி கூர்ந்துணரும் அறிவாற்றலே அது இந்த அறிவின் வளர்ச்சி போக்கில் இயற்கை அறிவு மறைந்து நிற்கும் வளர்ச்சி பெற்று வெளிப்பும் சிந்தனையும் கூடும்போது அறிவு பெறும் உயர்திறனே உள்ளுணர்வு ஆகும் தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் மூலமும் நூல் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே தேர்ந்த அறிவாகும் இது அவரவர்களுக்கு அவ்வப்போது அமையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் அடையும் அணுமுதல் அண்டங்கள் வரையில் மெய்ப்பொருள் முதல் உயிர்கள் வரையில் இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்துணரும் பேரறிவே மெய்யறிவாகும் இதுவே அறிவின் முழுமை பேராகும் முன்னர் விளக்கப்பட்ட நான்கு வகை அறிவும் இங்கு இணைந்து செயல்படும் முற்றும் உணர்ந்து தெளிந்த அறிவு உறுதி விழிப்பு, விளங்கிய வழியில் பிறளாது செயல்புரியும் பண்பு அனைத்துயிர்களின் வாழ்க்கை நல விளைவு இவையெல்லாம் அடக்கமாக கொண்டதே மெய்யறிவாகும் வாழ்க வளமுடன்